ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் ஜிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல குவாலிட்டியான ஒரு முறையில் தான் தயாரிக்கிறாங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நீட்டான இதில் தான் டெஸ்டிங் பண்ணுறாங்க. எல்லா விதமான டெஸ்ட்டும் பண்ணி வண்டி வந்து வெளியே இறங்குறது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸ் இருக்குது. டிஏ என்ஜின், வாட்டர் கூல்டு என்ஜின் தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் மெயினாக வந்து நல்ல லோடிங் கெப்பாசிட்டி இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 611 சிசி BS6 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த வண்டியில் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இருக்குது. அது வந்து பவர் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆனாலுமே தேவையான அளவுக்கு உள்ள பவர் இருக்குது. பவர் 12.5 ஹார்ஸ் பவரில் இருக்குது. லோடு ஏற்றுற மாதிரி 600 kg லோடு ஏற்ற மாதிரி உள்ள பொசிஷனில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரை 35 Nm இருக்குது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட காம்பேக்ட் சைஸ், சிங்கிள் பிளேட் ட்ரை கிளச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியோட அவுட்டர் லுக் எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல டிரான்ஸ்மிஷன் அதே மாதிரி 4 ஃபார்வர்ட் + 1 ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வண்டியோட அமைப்பு, அதோட ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. கிரேடபிலிட்டி, மலையேறந்தன்மை வந்து 22% கொடுத்துருக்காங்க. டாட்டா வண்டியை பொறுத்தவரை நல்ல மலையேறந்தன்மை இருக்கும். இந்த இது வந்து நல்லா இருக்குது. ஸ்பீடு வந்து 50 km/h போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா வண்டியில் வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் இருக்குது. ஃபியூவல் டேங்கும் 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அதாவது வண்டி வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரையில் 1305 kg கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேலோடும் அதே மாதிரி தான், 600 kg ஏற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்த்தா சின்ன வண்டியாக இருந்தாலும் 600 kg லோடு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரேட்டுகளும் கம்மி தான். சீட்டிங்கை பொறுத்தவரையில் டிரைவர் +1 இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டு மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னால் பார்த்தோன்னா காயில் ஸ்ப்ரிங் வந்துடுது, அதில் ட்ரைலிங் ஆமும் வந்துடுது. ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரோட வரதுனால நல்ல ஷாக் அப்சர்விங் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது. டயரை பொறுத்தவரை 145/80 R12 LT R+ ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா எந்த விதமான லோடு ஏற்றதுக்கும் ஏற்றதாக இருக்குது. வீல் பேஸ் வந்து 1650 mm இருக்குது. கேஸ் சிலிண்டர்லாம் டெலிவரி பண்ணதுக்கு இந்த மாதிரி வண்டிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன ரோட்டில் போகிறது, டேர்னிங் சர்க்கிளில் பார்த்தா 3.5 meterல இருக்குது. இன்டீரியரில் அது மாதிரி தான், ரெண்டு பேரும் நல்ல இடவசதியோடு இருக்க மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 150 mm இருக்குது. இன்டீரியரில் மெக்கானிக்கல் ஸ்டியரிங் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. சின்ன வண்டினால் போதுமானதாக இருக்குது. லோடு பாடியை பொறுத்தவரை 5.5 நீளமும் 4.9 அகலமும் கொடுத்துருக்காங்க. போதுமான அளவுக்கு இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னால் வந்து BS4 இந்த வண்டி இருந்தது. இப்போ BS6 என்ஜினை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த வண்டி லான்ச் பண்ண போகுது. அது மட்டும் இல்லை, இது வந்து பல்வேறு உபயோகங்களுக்கு பயன்படுத்த மாதிரி கார்பேஜ் டிப்பர் மாடல்லையும் இருக்குது. இது வந்து இது எல்லாமே கொண்டு போகிற மாதிரி முனிசிபாலிட்டியிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி. கார்பேஜ் டைப்பு டிப்பர். மற்றபடி பார்த்தோன்னா இந்த வண்டி ஓவராலாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டி. ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப கம்மி தான், 3.5 லட்சத்துலேயே முடிய மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.